நடிகை சமந்தாவின் விவாகரத்து குறித்து கடந்த சில நாட்களாக ஹாலிவுட் மேட்டம் டாலிவுட்டில் பேசு பொருளாக மாறியுள்ளது. கடந்த 2017 அக்டோபரில் நடிகர் நாக சைதன்யாவும் சமந்தாவும் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி கோவாவில் திருமணம் செய்து கொண்டனர். சுமார் 7 காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இருவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்துள்ளதாக தெரிகிறது. இருவரும் திருமண உறவை முறித்து கொள்ள நடிகை சமந்தா குழந்தை பெற்றுக்கொள்ள சம்மதிக்காததும் தி ஃபேமிலி மேன் என்ற வெப்சீரிஸில் நடித்த சமந்தா படுக்கையறை காட்சியில் படுமோசமாக நடித்ததும் தான் காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனது விவாகரத்து குறித்த செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட சமந்தா தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகினரிடையே பேசு பொருளாக மாறினார். 2 மேலாக இந்த செய்தி தேசிய அளவிலும் பேசு பொருளாக மாறியது. சமந்தாவிற்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமென்ற கோரிக்கையையும் அவரது ரசிகர்கள் பலர் முன்வைத்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக சமந்தாவிற்கு 200 கோடி ரூபாய் வரை ஜீவனாம்சம் தருவதற்கு நடிகர் நாக சைதன்யாவின் குடும்பம் முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஜீவனாம்சத்தை சமந்தா மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தான் நன்றாக சம்பாதிப்பதாகவும் தனக்கு எந்த தொகையும் வேண்டாம் எனவும் நடிகை சமந்தா கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.